ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிதானம் பிரதானம். ஒரு நாள் ஒரு சிறுமி ரெண்டு ஆப்பிள் பழங்களை அவள் கையில் வச்சுட்டு இருந்தா. அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிள்ளை உடனே அதை எடுத்து கடிச்சிடுறான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சரி, இன்னொரு ஆப்பிள் வச்சிருக்காள், அதை கேட்போம்னு சொல்லிட்டு, சரி அந்த ஆப்பிள் கொடுறா செல்லும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அதையும் எடுத்து அவள் கடிச்சிடுறான். அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, பாப்பா என்ன இப்படி நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில வினாடி கழித்து குழந்தை சொல்கிறா, மம்மி இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா குழந்தை. நீங்கள் யாராக வேண்டுமென்றாலும் இருக்கலாம், உங்கள் அனுபவம் பெரியதாகவும் இருக்கலாம், உங்கள் அறிவு விஸ்தாரமானதாகவும் இருக்கலாம், ஆனால் ஒருவரை பற்றி கணிக்கும் பொழுது சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். ஒரு தாயை தன் குழந்தையை பற்றி கணிப்பது என்றது இயலாததாக இருக்கிறது. உடனடியாக அந்த குழந்தையை பற்றி அவங்களால சரியாக கணிக்க முடியவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களை குறித்து நாம் உடனடியாக பற்றி கணிப்பது என்பது தவறானது. நிதானம் என்பது நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது. இதை நாம் சரியாக பயன்படுத்தும் பொழுது இந்த சமுதாயத்தில் நாம் சுமூகமாக வாழலாம். இது எனக்கும் பொருந்தும். Thank you.